எசக்கி இறந்து போனது வருத்தமா இருக்கா? அந்த ஒத்த கைய எனக்கும் எனக்குமா இல்ல? ஏன் அந்த மாயாண்டிக்கு உறுதுணையா இருந்தா நினைச்சியா நீ? அதான் இல்ல. பின்னையே அவன கூடவே வெச்சிட்டு இருந்தீங்க. நானா? அவன் தங்கச்சிய சிங்கமுத்து பையன் புலிபாண்டி கெடுத்துறான்ற உண்மை அவனுக்கு தெரியும். ஆனா அவனை பழி வாங்கிறதுக்காக எங்கூட சேர்ந்த மாதிரி நடிச்சான். அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சான். அவன் கள்ளன்ன நான் மகா கள்ளன். அப்படினா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்தா நீங்களே அவனை கொன்னிருப்பீங்க. உண்மைதான். ஆனா என் மேல வரக்கூடிய பழி மிச்சம். இசக்கியோட சாவு இயற்கையான சாவு நம்புறீங்களா? எசக்கி இயற்கையா செத்து போயிட்டான்னு நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஊர் ஜனமும் சிங்கமுத்து குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பார்வதி அம்மனே தான் அவனை கொன்னிருக்கா. என்ன யோசனை? உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அது என்ன சீண்டாத வரைக்கும் நான் நானா இருப்பேன். என்ன சீண்டினா பெத்த மகனு கூட பார்க்க மாட்டீங்க. சரி முனி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் மேல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஒருத்தருக்கு. யாருக்கு? சிங்கமுத்தோட சம்சாரம் மீனாட்சிக்கு. நான் தான் இசக்கிய கொண்டேன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அப்ப அவ கதையும் முடிச்சிட வேண்டியதானே? நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் ஒரு சாவு விழுந்துருச்சுன்னு அவங்க நினைக்க கூடாது. பொறுத்திருந்து பாப்போம். ரொம்ப துன்பம் கொடுத்தா சாவு மணி அடிச்சிடுவோம். முனிமா. ஐயா. அம்மாட்ட இந்த சாவிய கொடு. சரிங்க. அக்கௌண்ட் புக் எடுத்து வீட்டு சாவி அவள்கிட்ட கொடுக்கற அளவுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல? புத்திசாலியான பார்வதி அவளை நம்பும் போது மத்தவங்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? முனிமா, அண்ணன் எங்க? இப்பதான் வெளியே போனாரு. அடடே. ஏமா? தேவர் வந்தாரு, தோப்பு கணக்குல 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. சரி, நீ ஒண்ணு பண்ணு, இந்த பணத்தை பீரோல வை, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். கிடக்கிறவங்களாம் கிடக்க கிழவிய தூக்கி மனையில வெயின்னுவாங்க. இதுல இவ ஒண்ணு. என்னம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா இங்க நின்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. பணம் பத்திரமா தான் இருக்கு. இல்ல, அடுப்புல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, அதான் இங்க நின்றுட்டு இருக்கேன். இறக்கி வச்சுட்டா தானா அடங்கிடும். இங்க பார் முனி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. ஒண்ணு மீனாட்சி கதையை முடி, இல்ல போட்டுன்னு விட்டுடு. நீயும் குழம்பி நீ குழப்பாத. குழப்பல, இப்போ ஒரு கொலை அவசியமானு யோசிக்கிறேன். ஆனா மீனாட்சிக்கு உன் மேல சந்தேகம் வளர்த்திருக்கே, அதுக்கு என்ன சொல்ற? ஆமா, மீனாட்சி சந்தேகப்படுறாளேன்னு சும்மா விட்டுட முடியாது. அவ வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டையும் என்னை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கா. இதனால ஏதாவது பிரச்சனை உருவாகுமோன்னு ஒரு சின்ன கவலை. அதுக்குதான் அன்னைக்கே சொன்ன மீனாட்சியோட மூச்சை நிறுத்திடுன்னு. நீதான் கேக்கல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அப்ப இன்னைக்கு இதுவரைக்கும் நடந்ததை மன்னிச்சிடலாம். இதுக்கும் மேல மீனாட்சி நமக்கு எதிரா ஏதாவது செஞ்சா எரிச்சிடலாம். அடுத்த முறை வரும்போது நீ அவ சாம்பலோட வருவேன்னு எதிர்பார்க்கலாம் இல்ல? அது மீனாட்சி நடந்திருக்கிற முறைய பொறுத்து இருக்கு. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமாமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாத்த, சொல்லுங்க. இப்படி உட்கார். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இந்த முனியம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது பார்வதி.
சுத்திக்கிட்டு இருந்த காத்தாடி திடீர்னு கழண்டு விழுந்தது. நம்ம கண்ணுக்கு தெரியாம அவ கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சது. தூங்கிட்டு இருக்க ராத்திரி திடீர்னு எழுந்து பரபரப்பா நடந்து போறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நானும் இந்த விஷயத்தை உங்க மாமா காதல போட்டு பார்த்துட்டேன். யாரும் இதை கண்டுக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை ஜானிக்கு கூட்டிட்டு வந்தனால எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாங்களோ என்னவோ. நீதான் எப்படியாவது அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் பார்வதி. அத்த, இதேதான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி அனுப்புறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவ வந்த நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியணும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இதை ஏன் சொல்றேன்னா, அவளை சந்திச்ச இடம் ஒரு கோயில். தப்பானவளை அம்மன் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கா. அதனால நேரம் கூடி வரும்போது எல்லாமே சரியா நடக்கும். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம இருங்கத்த. அந்த மஞ்சள் முகத்துக்குள்ள என்ன மர்மம் மறைஞ்சிருக்குதுன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன். இப்பதான் ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு பார்வதி. யாரும் கண்டுபிடிக்காம நான் விட போறதில்லை. விட்டு வச்சா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. நீ உன் வீட்டு தோட்டத்துல தான் செத்து கிடப்பேன்.
மனசுல எவ்வளவு தைரியம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள இருந்தவங்க மரணம் அடையும் போது அந்த தைரியம் காணாம போகுது. ஏன் அத்தை இப்படி எல்லாம் நடக்குது? அன்னைக்கு குடும்பத்துல கஷ்டம் வரும்னு கனவுல வந்து சொன்னேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வந்து சேர்ந்திருக்கே. ஏன் அத்தை யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் அவங்க இந்த உலகத்தை விட்டு போகணும்? எல்லா இழப்பையும் கஷ்டத்தையும் விதி விதின்னு ஏத்துக்கிறதா இருந்தா அப்புறம் உனக்கும் உன் கருணைக்கும் என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம், நீ சுதந்திரமா தான் இருக்கியா இல்ல உன்னை யாராவது கட்டி வச்சிருக்காங்களா? நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே, சொல்லாதா? சொல்லு, ஏன் பேசாம இருக்க? சொல்லு. பார்வதி, அண்ணியோட இழப்பு உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம தைரியமா இருக்கணும். நீ தானே அடிக்கடி சொல்வ தெய்வம் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு. அண்ணியோட விதி முடிஞ்சிருக்கும், அதான் ஆத்தா கூட்டிட்டு போயிட்டா. முதல்ல கண்ணை தொட வா. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு தைரியமாக ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இடிஞ்சு உக்காந்துட்டு இருந்தா எப்படி? இது ஆறுதல் சொல்லி சரி கட்ட முடியாத இழப்பு தான். இந்த வீட்டோட ஆணி வேறே அடி சாஞ்சு போச்சு. முப்பது வருஷமா ஒன்னா குடும்பம் நடத்தினவர் இன்னைக்கு ஒத்த மரமாக நிற்கிறத நினைச்சா நேத்திக்கு வந்த எனக்கே கண் கலங்குது. நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர போறவங்க தான். நான் எப்ப சாவு வரும்னு காத்துட்டு இருக்கேன். மோட்சம் கிடைக்கணும்ல, என் விதி அது. இப்பதான் பார்வதியோட மனசு தேறியிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்றத தவிர வேற வழியே இல்லை. இப்படி வயித்த காய போடுறதுனால போனவங்க திரும்பி வந்துட போறதில்ல. சமைச்சு வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாமுனி, என்ன விஷயம்? இந்தாங்க. என் பொண்ணு என் மேல காட்டுற பரிவை விட நீ என் மேல காட்டுற பரிவை நினைச்சா வியப்பா இருக்கு. இதுல வியப்படையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது சுருட்டு பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிடிப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷமான விஷயம் மட்டும் என்னன்னு சொல்லு. உங்க சம்பந்தி மீனாட்சி சமாதி ஐட்டம். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தியா? மனுஷன் திருப்தி அடையிறது சாப்பாட்டு விஷயத்துல மட்டும்தான். மத்த எதுலையும் திருப்தி அடைய மாட்டான். அதுலயும் நான் அந்த மனுஷங்களை விட ஒரு படி உயர்ந்தவன். நான் திருப்தி அடையணும்னு அந்த சிங்கம்முத்து குடும்பம் சின்ன பின்னமாய் செதறணும். உங்க எண்ண நிறைவேற என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுவேன். ஆனா என்ன ஆனா? ஏதோ ஒரு வெறியில தற்கொலை பண்ணிட்டு செத்து போனதுனால என்னால மோட்ச நிலைக்கு போக முடியல. அந்த மோட்ச நிலைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை,
என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அம்மனை நான் வாட்டி எடுக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தமே அதானே, கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கும். வேலையை முடி, உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் வரேன். அண்ணா வந்து சாப்பிடு. வேண்டாம், எனக்கு பசிக்கல. அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அம்மா வந்து சாப்பிடாம இருப்பீங்க? வந்து சாப்பிடுங்கப்பா. அட போட பைத்தியக்கார, உங்க அம்மா எங்கேயும் போலடா, இங்க தாண்டா இருக்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க அம்மா மீனாட்சி சுசீல வயிற்றுல தான் இருக்கிறா. அவ நிச்சயமா குழந்தைய இந்த வீட்டுல தாண்டா பிறக்க போறான். உன்னோட திட்டம் எனக்கு ஒத்து போச்சுன்னா நான் சம்மதிக்கிறேன். முதல்ல உன் திட்டம் என்னன்னு சொல்லு. சொல்றேன், ஆனா நான் சொல்றத கேட்டு நீங்க ஆவேசப்படக்கூடாது. புதிர் போட்டு பேசாத முனி, புரியும்படியா சொல்லு. ஆவேசப்படுறேன்னா ஆனந்தப்படுறேன்னு அப்புறம் பார்ப்போம். நாம நகர்த்துற காய்கள்ல ஒரு முக்கியமான பங்கு உங்க மக சுசீலாவுக்கு. என்ன சொல்ல பாத்தீங்களா, கோவப்படுறீங்க. அதுக்குல முனி, கொஞ்ச நாளாவே சுசீலாவுக்கும் எனக்கும் அப்ப மகன்ற உறவே சரியில்லை. வர வர என் பேரை கேட்டாலே அவ ஆவேசப்படுத்த நான் கேள்விப்பட்டேன். இந்த நேரத்தில் போய் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க அபிப்பிராயத்தையும் ஆலோசனையும் சொல்லுங்க. சொல்லு. உங்க மக சுசீலா இப்ப கர்ப்பமா இருக்கா? சிங்கமுத்தும் அவர் குடும்பமும் உங்க மக சுசீலாவை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அப்படியா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அவங்க சுசீலாவை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு காரணம் அவங்க குடும்ப வாரிசு உருவாகிறதுனாலதான். அதனால அதனால அது அவங்க குடும்ப வாரிசா இருக்கக்கூடாது. முனி நீ என்ன சொல்ற? அது நாம அனுப்புற ஏவலா தான் இருக்கணும். ஏவலா? என் பொண்ணுக்கா? சிறையில இருக்கிற சப்த கன்னிகள் எங்களுக்கு எப்ப விடுதலைன்னு கேட்டு உங்களை தொல்ல பண்றாங்கல்ல. ஆமா, அதுக்கும் இதுக்கும் அவங்கள ஒரு கன்னியோ அல்லது ரெண்டு கன்னிகளையோ சுசீலாவோட வயிற்றுக்குள்ள, அதாவது அவளோட கர்ப்ப பையுக்குள்ள நாம் அனுப்புறோம். முனி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தது, ஆனா இப்ப இல்ல. அம்மன் மேல பக்தியா இருந்த பைத்தியக்காரியா நான் இந்த திட்டத்தை சொல்லல. தெளிவான முனி அம்மாவா என் அறிவை பயன்படுத்தி இதை சொல்றேன். முடியில்லாததுனால மூளை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. முடிவா சொல்றேன், சப்த கன்னிகள் உங்களை தாத்தான்னு கூப்பிடணும். என்ன சொல்றீங்க? இருந்தாலும் எனக்கு இந்த திட்டத்துல பூரண திருப்தி இல்லை. அதுக்கு காரணம் மகங்கிற பாசம். பாசத்தை பார்த்தா நாம நினைச்சது எதுவும் நடக்காது. ஏதாவது ஒன்று இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். ஆனா நீங்க இதுல எதுவும் இழக்கலையே. என்ன, கொஞ்ச நாளைக்கு சுசீலாவுக்கு பிறக்க போற குழந்தை பரிசுத்தமானவளா இருக்க மாட்டா. ஆனா நம்ம திட்டம் நிறைவேறும், அது மூலமா உங்க லட்சியம் நிறைவேறும். ரொம்ப யோசிக்காதீங்க, நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. சரி, நான் சம்மதிக்கிறேன். எப்ப ஆரம்பிக்கும்? எதையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. உங்க சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இனிமே நடக்க போறத நான் பார்த்துக்கிறேன்.
இதுவரைக்கும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த சப்த கண்ணி இனிமே முனியம்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போவோம். போ. இனிமே என்னோட ஆதிக்கத்துல சிங்கமுத்துவோட குடும்பம் என்ன பாடுபட போகுதுன்னு பாருங்க. போதுமா? நல்ல சாப்பிடுமா, உனக்கு மட்டும் சாப்பிட்டா போதாது, உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு சேர்த்து சாப்பிடணும். ஆமா சுசிலா, உன் வயித்துல அத்தை வந்து பிறக்க போறதா மாமா அன்னைக்கு சொன்னாரு. இங்க பாரு, நாங்களும் அதே தான் நம்புறோம். சாப்பிடு. என்னண்ணா, அண்ணி ஞாபகம் வந்துருச்சா? இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. சாப்பிடுமா? அம்மா இத சாப்பிடுங்க, உங்களை போல புள்ளத்தாச்சிங்க, இது அவசியம் சாப்பிடணும். சுசிலா, காரணம் எல்லாம் முனியம்மா கலியூர்னு கொடுக்க மாட்டா, சாப்பிடு. காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இது ஆக்குறதுக்கு கொடுக்கற களி இல்லம்மா, உங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு கொடுக்கற களி. கோட்டச்சாமி, இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய அயோக்கியங்க இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி யோகியன் இந்த உலகத்துல நீ மட்டும்தான் இருக்க. என்ன முனி, கிண்டல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. உண்மையை தானே சொல்றேன், பதவி ஆசைக்காக பல பேர் பலவிதமான தியாகங்களை செய்யறாங்க, ஆனா நீ ஆசைப்பட்டது சாதாரண பதவியா? பெரிய பதவியாச்சே, அதை அடையணும்னா சொந்த மக என்ன, உன் தலையை இழக்க கூட நீ தயங்க மாட்டே. இல்ல எது, என் தலையை நான் இழக்கிறதா? முனி, செத்ததுக்கு அப்புறம் மீன் பிடிச்ச என்ன பிரயோஜனம், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? நான் செத்து அதுக்கப்புறம் கிடைக்கிற எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை, தேவைப்பட்டா உன் தலையை காவு கொடுக்க நான் தயங்க மாட்டேன். ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஏன் இப்படி சங்கடமா பேசி என் கோபத்துக்கு ஆளாரு? விஷயமே இப்பதானே ஆரம்பமாயிருக்கு, அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரி, நான் கிளம்புறேன். முனி, அந்த சப்த கண்ணிகள் என் பொண்ணு சுசிலாவுக்கு அதிக வலி கொடுக்காம கொஞ்சம் அடக்கி வை. தான் ஆடாட்டியும் தான் சதா ஆடுன்னு சொல்லுவாங்க, அதை இப்பத்தான் பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். Thank you.
வா சுசிலா உட்கார், இரு காஃபி போட்டு தரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன், உடம்பு சரியில்லையா? ஆமா பார்வதி. ஏன், என்னாச்சு? நேத்து ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும், நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த. அப்ப வயித்துல ஒரு வலி வந்தது பாரு. அப்பப்பா, என்னால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் நான் சொன்னா ஆச்சரியப்படுவேன். நம்ம வீட்டு மாடியில யாராவது நடந்தா எப்படி தும்மு தும்னு சத்தம் வரும், அந்த மாதிரி என் வயித்துல யாரோ ரெண்டு பேர் குதிக்கிற மாதிரி ஒரு வலி. ஏய், என்ன சொல்ற நீ? ஏ சுசிலா, மாமா இல்ல எங்களை யாராவது கூப்பிட்டுருக்கலாம்ல? அந்த வலியில எனக்கு எதுவுமே தோணல. மரண வலின்னு சொல்லுவாங்களே, அந்த வலிய நான் நேத்து ராத்திரி தான் அனுபவிச்சேன். ஐயோ, அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட காமிக்கணுமே. இரு, நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் வந்தேன். இது ஒன்றும் இல்லை, வெறும் சூட்டு வலி. ரொம்ப நேரம் தூங்காம கண் முழிச்சிட்டு இருந்தா உடம்பு சூடாயிடும். உங்களுக்கு எங்க வலிக்குது? இங்க இல்ல. இங்க இல்ல. இங்கயா? இது சூட்டு வலி தான். சுக்கு கஷாயம் போட்டு தரேன், எல்லாம் சரியாயிடும். முனிமா, நீ சுசிலாக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுசிலா, உங்கள் அம்மாவே உயிரோடு இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. முனியம்மா அந்த இடத்த நிரப்பிட்டா. எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ஏதோ என்னால் முடிஞ்ச ஒத்தாசி. இது எல்லாம் பார்க்கறது கண்ணு இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுறதுமா, விதி முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க ஓய்வு எடுக்கணும், அழைச்சிட்டு போட்டுமா? பார்வதி, ஒரு நிமிஷம். சுசிலா எப்படி இருக்கா? சுசிலா? யார் சுசிலா? என் பொண்ணு சுசிலாவை கேட்டேன். ஓ, சுசிலா உங்க பொண்ணுங்கிற நினைப்பு கூட இருக்கா உங்களுக்கு? அவ எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க சுயநலம் தானே முக்கியம். பார்வதி, அனாவசியமா பேசாத. எது முக்கியம் எது முக்கியம் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நமக்குள்ள நடக்கிற போராட்டத்துல நீயா நானான்னு பாத்துடலாம். போராட்டமா? அதுக்கு நான் உங்களை சரியான எதிரியாவே நினைக்கலையே. பெத்த மகளை பார்க்க வராத உங்களை எந்த கோணத்துல பாக்குறதுன்னு தான் எனக்கு புரியல. தெரியாம செய்யற தப்புக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சு செய்யற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. தத்துவமா பேசுற? தத்துவம் பேசின அறிவாளிகளோட நிலைமையெல்லாம் கடைசியில என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும்.